எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்தழகு. ஃபோனில் அந்த பக்கம் யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஏதோ தனியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ் இப்போவே லைவை ஆஃப் பண்ணிவிடுங்க அஞ்சலி. ப்ளீஸ் அவமானமாக இருக்கு. இப்போ பண்ணால் ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க? இந்த ஃபோட்டோவை பாருங்க. இதில் இருக்கிற பாப்பாவை தன்னோட பேத்தின்னு போய் சொல்லி இவர் எங்கே இருந்தோ குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காரு. நம்ம சோழ வந்தால வச்சு காலையில் இவரை பார்த்தேன். அந்த குழந்தை அவர் பேத்தியே இல்லை. அந்த குழந்தை யாரு, அவங்க அம்மா எங்கே இருக்காங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போ அவரால் ஆபத்து. இதில் நீங்கள் எவ்வளோ பெண்கள் இருப்பீங்க? அக்காவா, அண்ணனா, அப்பாவா, எத்தனையோ பேர், எவ்வளோ குழந்தைங்க இருப்பாக. இந்த குழந்தைய உங்கள் குழந்தையா நினச்சி எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த குழந்தைய பற்றியோ இல்லை அந்த ஆளை பற்றியோ ஏதாவது தெரிஞ்சாலும் உடனே உடனே நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இந்த பாப்பா பாவம், எங்கே என்ன கஷ்டப்படுதோன்னு தெரியலை. ஏங்க அஞ்சல, அதே அமர்த்திட்டீங்க, கொடுங்க. ஏன் இன்னும் மானம் போறதுக்கா? ஏங்க இப்படி பண்றீங்க? அதென்ன உங்க குழந்தையா? எதுக்கு இப்போ லைவ்ல அதை ஷேர் பண்றீங்க? ஏதாவது பிரச்சனை வந்தா யார் பொறுப்பு? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எல்லாம் என்ன சொல்லணும்? நான் தான் இதை பத்தி அவங்க கிட்ட தெரியாம கேஷுவலா சொன்னேன். ஏன் முத்தழகு, தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு பயமே இல்லாம இப்படி லைவ்ல பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பவே கூடாதுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோன்னு பதட்டமாவே இருக்கு.